ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளையில் சங்கீத 105 நாம் இன்றைய தியானத்திற்காக 17-20 வரைக்கும் நாம் வாசிக்கலாம். 17-20 வரைக்கும், அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அவன் கால்களை விலங்கு போட்டு உடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் அடைபட்டிருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்கச் சொன்னான். ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை பண்ணினான். இந்த காலை வழியிலே நம்முடைய தியானத்திற்காக இந்த வேத பகுதியில் ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நாம் எடுத்துக்கொள்வோம். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும். தேவன் தம்முடைய வாயினாலே சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்றுகிற தேவனாய் காணப்படுகிறார். வேத வசனத்தினை நான் வாசிக்கும் போது எண்ணாகமத்தின் புஸ்தகத்தில் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை இவ்விதமாக இருக்கிறது. நான் சொல்லியும் செய்யாதிருப்பேனோ, நான் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பேனோ என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். எண்ணாகமத்தின் புஸ்தகம் 23:19. ஆகையால் அவர் சொல்லுகிறதை செய்கிற கர்த்தர். இந்த காலை வழியில் கர்த்தர் சொன்ன வார்த்தை நிச்சயமாக என்ன செய்யும், நிறைவேறியே ஆகும். தேவன் சொன்னதை செய்து முடிக்கிறோம் கர்த்தர். யோசேப்புடைய வாழ்க்கையில் கர்த்தர் அவனுக்கு சொப்பனத்தை கொடுத்தார். சொப்பனத்தில் அரிக்கட்டுகள் எல்லாம் அங்கே வயல்வெளியில் அறுக்கப்பட்டு அது நிமிர்த்தி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரு கட்டுக்கு முன்பதாய் மற்ற எல்லா கட்டுகளும் தாழ விழுந்து கிடந்தது சொப்பனமாய் கண்டான். அதே போல சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் எனக்கு முன்பதாய் பணிந்து கிடக்கிறத யோசேப்பு சொப்பனமாய் கண்டான். இது தன் தகப்பனிடத்திலும் தாயினிடத்திலும் பெற்ற சகோதரமாரிடத்திலும் சொன்னபோது அவள் எல்லாரும் அவனை பகைத்து அவனை தள்ளிட்டார்கள். சமயம் கிடைத்த போது அவனை மீதியான் தேசத்து வியாபாரிகளிடத்தில் விற்று போட்டார் என்று நமக்கு தெரியும். விற்கப்பட்டவன் சிறையாக அங்கே எகிப்து தேசத்திற்கு கொண்டு போகப்பட்டான். எகிப்திலே போத்திபாடு வீட்டிலே விற்கப்பட்டான். அங்கிருந்து அவன் அவாண்டமாய் குற்றம் சுமத்தப்பட்டு சிறையிலே தள்ளப்படுகிறான். வசனத்திலே நான் வாசிக்கிற காரியம், யோசேப்புடைய வாழ்க்கையிலே அவன் 17 வயதில் இவ்விதமாய் சிறையாக விற்கப்படுகிறான். ஆனால் 13 ஆண்டு காலங்கள் அந்த வாழ்க்கையில் ஒரு புடமிடுதல் காணப்பட்டது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை என்ன செய்தது, புடமிட்டது. எல்லா சூழ்நிலைகளிலும் தேவ பிரசன்னத்தை விட்டு விலகாதபடிக்கு தேவனோடு ஐக்கியம் அல்லது உறவு எப்போதும் வைத்து கொள்கிறவனாய் காணப்படுகிறார். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 7 அதிகாரத்தில் வாசிக்கும் போது அங்கே கர்த்தருடைய வார்த்தை விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. 10 வசனத்தில் தேவனோ அவனோடு கூட இருந்து எல்லா உபத்திரவங்களின்றும் அவனை விடுவித்து எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் சமூகத்திலே அவனை கிருபையையும் ஞானத்தையும் அருளினார். அந்த ராஜா அவனை எகிப்து தேசத்திற்கும் தன் வீடு அனைத்திற்கும் அதிகாரியாக என்ன ஏற்படுத்தினார். தேவனோடு கூட ஐக்கியம் விட்டுவிடாத ஒரு நல்ல ஐக்கியம் இருந்தபடியினாலே தேவன் அவனை மேன்மைப்படுத்த முடிந்தது. எல்லா உபத்திரவங்களிலேயும் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். விற்கப்பட்ட வேளையில், குழியில் தள்ளப்பட்ட வேளையில, அங்கே போத்திவாரு வீட்டிலே, சிறைச்சாலையிலே, எல்லா சூழ்நிலைகளிலும்
அவன் மனுஷருடைய சகாயத்தில் உறவை அல்ல, தேவனோடு இருக்கிற உறவிலே அவன் உறுதியாய் காணப்பட்டான். அவன் கர்த்தர் தனக்கு சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று நிச்சயத்தோடு கூட அவன் ஜீவித்து வருகிறவனாய் காணப்பட்டான். சரியான நேரம் வந்த போது தேவன் அவனை சிங்காசனத்தில் உட்கார வைத்ததை நாம் பார்க்கணும். ஒரு சாதாரண மனுஷன், அவனுடைய உயர்வுக்கு கர்த்தர் பல வழிகளிலே அவனை நடத்த வேண்டியதாக இருந்தது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவன் வாக்கு தத்தத்தை அருளி செய்திருக்கிறார், அல்லது தரிசனங்களை நமக்கு தந்திருக்கிறார், இதன் வாழ்க்கையை நிறைவேற்றுவேன் என்று சொல்லி அவர் சொல்லி இருக்கிறார். அது நிறைவேறும் வரைக்கும் நாம் அதை பிடித்து கொள்வதற்கு எளிதான பாதை அல்ல நம்முடைய பாதை, கர்த்தருடைய பாதை. கர்த்தருடைய பாதை எப்படிப்பட்டது என்று சொன்னால் அது கடினமானது தான். ஆனாலும் கடினமாய் காணப்பட்டாலும் தோன்றினாலும் கர்த்தர் கூடவே இருந்து தாம் சொன்ன வார்த்தை அவர் நிறைவேற்றுகிற தேவனாய் காணப்படுகிறார். தாவீதுக்கு பொய் சொல்லாத கர்த்தர் என்று வேதம் சொல்கிறது. வசனத்தில் என்ன வாசிக்கும் போது குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, அது நிறைவேறும், அது தாமதித்தாலும் அது பொய் சொல்லாது, அது நிச்சயமாய் வரும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகினால கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் எதை சொன்னாரோ அது நிச்சயமாய் நிறைவேற்றியே ஆவார். வேதத்தில் என்ன வாசிக்கும் போது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28 கர்த்தர் யாக்கோபோடு சொல்லும் போது இவ்விதமாய் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். 28:15 நாம் பார்ப்போமா? அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை என்ன செய்வதில்லை, கைவிடுவதில்லை. அவர் சொன்னதை செய்கிற கர்த்தர், சொன்னதை செய்யும் அளவும் அவர் என்ன செய்ய மாட்டாரா, கைவிடவே மாட்டார். அவர் சொன்னதை செய்கிற தெய்வம், அவர் சொன்னதை செய்யும் வரைக்கும் அவர் ஒரு நாளும் நம்மை கைவிட மாட்டார். மனுஷர் நம்மை கைவிடுவார்கள், சகலரும் நம்மை கைவிட முடியும், ஆனால் நம்மை அழைத்த கர்த்தர் ஒரு நாளும் நம்மை கைவிடுகிறவர் அல்ல. கர்த்தர் மோசையோடு சொல்லும் போது சொன்னார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று தான் சொன்னார். யோசுவாவோடு சொல்லும் போது சொன்னார், நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருந்து உன்னை கைவிடவும் மாட்டேன், நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன் என்று சொன்னார். கர்த்தர் சொன்ன வார்த்தையை அச்சரம் பெறலாமல் நிறைவேற்றும் வரைக்கும் அவர் நம்மை கைவிடுகிறவர் அல்ல. எதை சொன்னாரோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும் என்று கர்த்தருடைய வசனத்துல நாம் பார்க்க முடியும். நான் இன்னொரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்லி முடிக்கும்படியாய் விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகத்திலே நான் வாசிக்கும் போது 27 அப்போஸ்தலனாகிய பவுல் இவ்விதமாய் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். 25 ஆனபடியினால் மனுஷரே திடமனதாயிருங்கள் என்று, திடமனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருக்கிறேன். எனக்கு என்ன சொன்னாரோ அதுதான் நடக்கும் என்று நான் தேவனிடத்தில் எப்படி இருக்கிறேன், நம்பிக்கையாயிருக்கிறேன், அதுதான் நடக்கும், வேற எதுவும் நடப்பதில்லை. இந்த காலை நேரத்தில் சோதனையோ பாடுகளோ பிரச்சனைகளோ எவ்விதமான நெருக்கத்தின் பாதியிலே கண்ணீரின் பாதியிலே நீங்கள் நடக்கிறீர்களோ நான் அறியேன். ஆனால் இதை பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில தேவன் சொன்னது மாத்திரமே நிறைவேறும். மனுஷனுடைய வார்த்தைகள் எல்லாம் பொய்யாய் போகும். தேவன் நிச்சயமாய் சரியாய் சரியான நேரத்தில் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றுகிற கர்த்தராய் அவர் காணப்படுகிறார். ஒரு காலம் அவர் நம்மை விட்டு விலகி போகிறவர் அல்ல, அவர் கைவிடுகிறவரும் அல்ல, நிச்சயமாய் தம்முடைய வார்த்தைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றியே ஆவார். வசனத்திலே வாசிக்கும் போது தெளிவாய் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை சங்கீதம் 132 வாசிக்கும் போது
அங்கீவிதமாய் நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 132:12 உன் குமாரன் உடன்படிக்கையையும் நான் போதிக்கும் என் சாட்சிகளையும் காத்திருந்தால் அவர்கள் குமாரரும் என்னைக்கு உன் சிங்காசனத்தில் வீற்றிருப்பாள் என்று கர்த்தர் தாவீதுக்கு உண்மையாய் ஆணையிட்டார். அவர் என்ன செய்ய மாட்டார், தவற மாட்டார். நன்றாய் கவனிப்போம். யோசேப்புடைய வாழ்க்கையில கர்த்தர் சொன்னதை நிறைவேற்றும் அளவும் அவருடைய வசனம் அவன் என்ன செய்தது, உடமிட்டது. முதலாவது சொன்னதை செய்யும் அளவும் அவர் கைவிடவே மாட்டார். அவர் சொன்னதை நிச்சயமாய் செய்வேர் செய்வார் என்று சொல்லி பவுலடியார் நிச்சயமாய் நம்பிக்கையோடு கூட காணப்பட்டார். இங்கே அவசரத்தில் வாசித்தோம், அவர் தாவீதுக்கு உண்மையாய் ஆணையிட்டார், அவர் என்ன செய்ய மாட்டாராம், தவற மாட்டார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு. தவறாத கர்த்தர். ஒரு நாளும் நான் செய்ய முடியவில்லை, ஆனால் என்னால் செய்யக்கூடாது என்று சொல்லி அவர் சொல்லுகிறவர் அல்ல, தவறி போகிறவர் அல்ல, தவறுதலாய் சொன்னேன் என்று சொல்லுகிறவர் அல்ல, நிச்சயமாய் நிறைவேற்றுகிற தேவனாய் அவர் காணப்படுகிறார். யோசேப்புடைய வாழ்க்கையில ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் ஒரு புடமிடுதல் கடந்து வந்தது. அந்த புடமிடுதல் எதற்கு, அவனை விலையேற பெற்றவனாய் மேன்மை உள்ளவனாய் மாற்றும்படிக்கு அது நேரிட்டது என்று நாம் பார்க்கிறோம். சூழ்நிலைகளை கற்றுக்கொள்கிறவனாய் காணப்பட்டான். ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் அவன் ஜீவிதம் பக்குவப்படுகிறதாய் காணப்பட்டது. நான் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், அவரனை சோதித்த பின் பொன்னாக விளங்குவேன் சொன்னார். அப்படி என்றால் என்ன, ஒரு நேர்த்தியான அல்லது விலையேற பெற்ற ஒரு பொருளாய் கர்த்தர் மாற்றுகிறார். அதே போல யோசுவாவை மன்னிக்கணும், யோசேப்பை கர்த்தர் ஒரு மேன்மை உள்ள ஒரு மனுஷனாய், விலையேற பெற்ற மனுஷனாய், கனத்துக்குரிய மனுஷனாய் மாற்றுவதற்குத்தான் புடமிடுதல் அவசியமாய் காணப்பட்டது. வசனம் புடமிட்டது, வேறு எவைகளும் அல்ல. தேவனுடைய வார்த்தை புடமிடுகிறது என்று சொன்னால் அது சுத்தம் பண்ணுகிறது என்பதுதான் காரியம். வசனத்தில் என்ன வாசிக்கும் போது மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3 நாம் பார்க்கிறோம், அவர் உட்கார்ந்து அவர் பொண்ணை என்ன செய்வாராம், சுத்திகரித்து கொண்டிருப்பார், புடமிடுவார். அவர் புடமிடுகிற தெய்வம். எதற்கு, சுத்தமாய் மாறுவதற்கு, இன்னும் விலையேற பெற்றதாய் மாறுவதற்கு, ஒரு கணத்துக்குரியதாய் மாறுவதற்கு. அதே போலத்தான் கர்த்தருடைய வசனம் நம்மை சுத்திகரிக்கிறது, பரிசுத்தமாக்குறது. நாம் பரிசுத்தமாக்கப்பட ஆக்கப்பட நாம் கணத்துக்குரிய பாத்திரங்களாய் மாற முடியும். நாம் எவ்வளவாய் சுத்திகரிக்கப்படுகிறோமோ அவ்வளவாய் ஒரு கணம் நம்முடைய வாழ்க்கையில உண்டாயிருக்கும் என்பதை மறந்து போக வேண்டாம். ஆகையினால் அந்த கால வேளையில கர்த்தருடைய வார்த்தை மட்டுமே யோசேப்புடைய வாழ்க்கையில நிறைவேற ஏதுவாயிருந்தது. அதுவரைக்கும் அவன் பொறுமையோடு கூட சகல சூழ்நிலைகளிலும் அவனுடைய புடமிடுதலின் எல்லா நிலைகளிலேயும் உண்மையுள்ளவனாய் காணப்பட்டான். தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தை விட்டுவிடாதிருந்தான். ஆகையால் தேவன் அவனை கனத்துக்குரியவனாய் மேன்மைக்குரியவனாய் உயர்வான ஸ்தானத்தில் கொண்டு போய் நிறுத்துகிறவராய் காணப்பட்டான். வசனம் நிறைவேறிற்று. இந்த காலவெளியில் நம்முடைய வாழ்க்கையிலேயும் தேவன் சொன்ன வார்த்தை அல்லது தரிசனம் அல்லது வாக்கு தத்தம் நிச்சயம் நிறைவேறியே ஆகும். இப்படி நாம் அவரோடு ஐக்கியமுடையவர்களாக இருப்போமானால் இந்த நாள் மட்டுமல்ல எல்லா நாட்களும் நம்முடைய வாழ்க்கையில் இன்பமான நாட்களாய் காணப்படும். கர்த்தர் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.